ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். Ruby Lunch, Rockfort Paints. If you want to love it, then it's always Presta. Presta, premium innerwear. Let your body love it. உலகத்தரம் வாய்ந்த கார் டீடைலிங் சேவைகளுக்கு இப்பொழுது 5K கார் கேரை அணுகவும். எஸ், இப்ப நம்ம கூட இயக்குனர் கேபிள் சங்கர் அவர்கள் இருக்காங்க. அண்ட் சார், துணிவு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் எதிர்பார்க்கல. நான் ஸ்டாப் ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக படம் போக போக வந்து அஜித்தோடைய ஹீரோயிசம் வந்து மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரே ஒரு கேள்விதான், இவர் நல்லவரா இல்ல கெட்டவரா? படம் பிடிச்சவன்தான் தெரியும், இப்போ வரைக்கும் அவர் கெட்டவரா தான் தெரியுது. அந்த டவுட்டே நம்மள வச்சிருக்காங்கல்ல. அண்ட் என்னதான் அந்த ஃபைட் சீனு, பாம்பு பிளாஸ்ட் எல்லாம் இருந்தாலும் நடுவில் அந்த டான்ஸ் மூமெண்ட் ஸ்டெப்லாம் போடுறாரு, செம சீனு. ரசிகர்கள் வந்து பெருசா கொண்டாட போறாங்க. அந்த அந்த சீன் ஒன்றுதே போதும், அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். ஸோ இப்போ படம் பார்க்கும்போது என்ன தெரியுதா, இவர் ஏன் கொள்ளையடிக்கிறாரு, இவர் நல்லவரா கெட்டவரா, அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு குட் காஸ் இருக்குமா அப்படின்லாம் எனக்கு யோசிக்க தோணுது. ஒரு டைரக்டரா உங்களுக்கு என்ன யோசிக்க தோணுது? இல்லை, இவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ பண்ணும்போது அஜித் படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நெகட்டிவ் ஸ்டேட் பண்ணுறதுக்கு வந்து யோசிச்சது இல்லை. இதுக்கு முன்னாடி மங்காத்தெல்லாம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த டேரக்டர் கொஞ்சம் சென்சிபிளாக சோஷியல் காஸ்ட் உள்ளவர், அதனால் ஏதாவது ஒரு சோஷியல் காஸ்ட் பின்னாடி வச்சுருப்பான்னு நம்பிக்கை இருக்குது. சூப்பர், நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் பாப்கார்ன் வாங்குங்க, செகண்ட் ஆஃப் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் விட்டுறேன். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி அசார் நம்ம கூட படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு வந்து வந்திருக்காப்ல. மைக்கு நான் வந்துக்கணும், எங்கே போனாலும் இது ஒரு பழக்கமாக இருக்குது. ஆனால் உன்னை இவன் மைக்கை தூக்கிக்கிறாங்க. உண்மையாவே படம் போயிட்டு இருக்கு. ஒரு கோல்டு காஃபி, ரெண்டு சமோசா, அங்கே இருக்க மொத்த ஐட்டத்தையும் காலி படுத்தி ஒருத்தி தான். நீ தானே பே பண்ண போறவா சார்? இப்போது துணிவு படத்தில் அஜித் சாரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தீங்க, படத்துணியுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது சார்? அதை பார்க்கும்போதுலாம் அட்டகாசமாக இருக்குது, அபாரமாக இருக்குது. ஏகே சார் தெரிக்க விட்டுருக்காங்க, அவங்களோட கூட சேர்ந்து நாங்கள் நடித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் மக்களோட சேர்ந்து பார்த்தீங்களா சார்? அப்போ பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். நேற்று நைட்டு 1:00 ஷோ போயிருந்தேன் ரோஹிணிக்கு, வேறு மாதிரி இருந்தது ரெஸ்பான்ஸ் வந்து, சான்ஸே இல்லை. அதாவது உண்மையில் இவ்வளோ லவ் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விரும்புகிற மாதிரி இந்த படமும் இருந்ததுன்றதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளோ ஒரு ஆரவாரம், அவ்வளோ ஒரு ஒரு ஃபீஸ்ட் மாதிரி, அதாவது பொங்கலோட இதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நீங்கள் அஜித் சார்கிட்ட பேசுனீங்களா? ஹெச் வினோத் சார் எதனா சொன்னாங்களா? இப்போ வரும்போது டைரக்டர்கிட்ட பேசினேன், ஹாப்பியாக இருக்காரு, நாளைக்கு சபரிமலை போகிறாரு, இந்த வெற்றியை அங்கே போய் இது பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அஜித் சார்கிட்ட இன்னும் பேசலை, இந்த 1 or 2 days டெஃபினட்டாக பேசிடுவேன். நான் இப்போது துணிவுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. அண்ட் அஜித் சாருடைய ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது? ஃபைட் சீன்ஸ்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது? சொல்லவா வேணும், இந்த படத்தை பற்றி சொல்லவா வேணும், பின்னிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் அப்படியே அல்டிமேட் வேற லெவலில் இருக்குது. இஸ் லுக் லைக் எப்படி சொல்கிறதுனே புரியல, நீங்கள் சொல்லுங்க. அல்டிமேட் ஸ்டார் வந்து அல்டிமேட்டாக ஒரு யூனிவர்சல் ஸ்டார் மாதிரி இருக்கார். சூப்பர், இஸ் நோ பியூட்டிஃபுல். Actually, this is a pan-India movie, இல்லை pan-India movie. எல்லாரும் பார்த்தா ரசிக்கிற மாதிரி இருக்குல்ல, திஸ் லுக் லைக் அந்த மூவி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் மிரண்டு போயிருக்கோம், திருப்பி செகண்ட் ஹாஃப் பார்க்க போகிறோம், வேறு லெவலில் மிரட்டுவார்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்து திருப்பி சொல்லுங்கள். ஓகே, நான் கண்டிப்பாக. எஸ், ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம கூட இருக்காங்க. எங்கே உங்களுடைய டாக்டர் எங்கே? உள்ளே இருந்து மக்களும் இருக்கும், அதாவது கத்திக்கிட்டே இருக்கா, அதாவது கன்வெர்ட் ஆகிட்டாங்களாம், தலை ஃபேன் ஆகிட்டாங்களாம், நான் வெறியன் ஆகிட்டேன்னு சொல்லி பிகின்லேருந்து இன்டர்வல் வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கா. வா கொஞ்சம் சரி, இன்டர்வல் பேக் ஏதாவது வேணுமான ஒரு நான் வரமாட்டேன், அந்த ஒரு ஏதாவது ஒரு சீன் கூட விடாமல் அங்கே உள்ள அமகலம் பண்ணிட்டு இருக்கா. கத்தி உலகத்திலேயே ஓப்பனிங் சீன் கத்துறவங்கள பார்த்துருக்கேன், கிளைமேக்ஸ் கத்துறவங்கள பார்த்துருக்கேன், இன்டர்வல் பிளாக்ல கத்திட்டு இருக்காங்க. வெறித்தனமாக இருங்க படம் இல்லை, தலை ரசிகர்கள்லாம் பொங்கலோ பொங்கல் தான் இல்லை.
வெறித்தனமா. அண்ட் வாரிசு படத்துல தளபதி வந்து ஒரு ஒரு நிமிஷம் ஒரே டைக்ல ஆடிருக்காரு, அதை பார்த்தோம். ஆனா இங்க தலை வந்து ஒரு பாம்பிளாஸ்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் போடுறாரு. அவரோட அவர் தலை ஆடுறது வந்து ஆனஸ்டா அந்த உள்ள இருக்கிற ஒரு மனசு ஒரு ஒரு ஆடுவார்ல, ஒரு அப்படி இருக்கு, ஒரு லைவா என்ஜாய். ஐயோ நான் வந்து பயங்கர ஃபேன், அதாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ட்ரைலர் மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப், நான் வெயிட்டிங் ஃபார் செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் கூட இதே மாதிரி தலையை பார்த்துட்டே இருந்தா போதும், ஃப்ரேம் ஃப்ரேம் அந்த அதுவே போதும் எங்களுக்கு. ஏமா என்ன நீ இன்டர்வல்ல அட்டகாசம் பண்றியா? இல்ல சீரியஸா, நான் இப்போ வரைக்கும் என்னோட தொண்டை எல்லாம் போயிருச்சு, டோட்டலா ஆஃப். நான் ஸ்டார்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கேன், கத்திக்கிட்டே இருக்கேன். மை காட், ஐ ஹவ் நாட் சீன் அஜித் திஸ் வே, பட் ராக் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்ல, ஹி இஸ் தி நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார், லைக் He's rocking, he's rocking. செகண்ட் ஹாஃப் இருக்குது, எனர்ஜி வேணும், போய் எனர்ஜி ஏத்திட்டு ஒரு போக்கு போடு, அதுக்கப்புறம் ஆட்டம் போடு. ஸோ நீங்க படம் பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப பயங்கரமாக இருந்தது, ஒரு செலிப்ரேஷன், ஒரு ப்ராப்பர் ஃபெஸ்டிவல். பொங்கலுக்கு நாலாம் மணி வந்தாலுமே ஒரு ப்ராப்பர் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது, பயங்கரமாக இருந்தது, அன்இமேஜினபிளாக இருந்தது. லிட்ரலி இப்போது தளபதி அண்ட் ஆல்சோ ஏகே சார் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்ததுனால ரொம்பவே கொண்டாடிட்டு இருக்காங்க ரசிகர்கள்லாம். அப்படி இருக்கும்போது போட்டியாக பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, வாரிசு போங்களா துணிவு போங்களா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை இப்போ ரெண்டுமே சூப்பராக இருக்குது, ரெண்டுமே செலிப்ரேட் பண்ணுறது இன்னும் பயங்கரமாக இருக்குது. இண்டஸ்ட்ரிக்கும் சரி, ஃபேன்ஸ்க்கும் சரி, யாருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ரெண்டு பேருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆடியன்ஸாக எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. மேம் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு, எப்படி போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப், எப்படி இருந்துச்சு அஜித் சார் ஸ்க்ரீனில் பார்க்க? பயங்கர ஸ்பீடியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அஜித் சார் பார்க்கறது ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஃபுல்லாக, அவர் தான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரிகிறாரு. ஸோ சூப்பராக இருக்குது. மஞ்சு மேம் பார்க்கறது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு எப்போவுமே அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ இதுலேயுமே அப்படி தான் இருக்காங்க. செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு கண்டிப்பாக பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அஜித் சாரோடைய எல்லாருமே அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இருக்குன்றாங்க ஃபைட்டிங் சீன்ஸ்லாம். அதை பற்றி யா, லைக் இந்த படத்தோட லைக் அஜித் சாரோட லுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் அதையும் தாண்டி படத்தோட ட்விஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஒரு பெரிய ஆக்ஷனுக்காக வெயிட்டிங் நாங்கள். நான் ஓகேண்ணா. இப்போ அடுத்து ஃபுல்லாக ஹோல் டீமே வந்துட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ ஹோல்சம்மாக இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்க. லைக் நிறைய ஒரு ஜேர்னலிஸ்ட் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. சமுத்திரகணி சார் கேரக்டருமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி என்டையராகவே படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ரொம்ப கண்டெம்பரரியில் ரொம்ப நம்ம நம்ம யூடியூப்லலாம் ஜென்ரலாக பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியே தான் இருக்குது. தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கும்போது ஏதோ நம்ம ஃபோனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி, ஒரு ரியல் இன்சூரன்ஸ் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருக்குது. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக லைக் வினோத் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஸோ அவருக்கு ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் மூவி. ஆக்சுவலி பிரித்து எடுத்திருக்காரு, உண்மையிலே பெரிய பெரிய பொங்கல் இது தலை ஃபேனுங்களுக்கு, சூப்பர். இப்போ வெளியூர்லேருந்து தியேட்டருக்காரர்களும் விநியோகஸ்தர்களும் சென்னைக்கு வந்துட்டாங்க, வந்துட்டு சார் நாங்கள் இதுக்கு ஒத்துக்க முடியாது, ரெண்டையும் ஒரே நேரத்தில் போடுங்க, இல்லைன்னா வந்து ரெண்டுத்தையுமே டைம் மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி, அதான் ஒரு ஷோ முன்னாடி ஒரு ஷோ பின்னாடிங்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை. அப்போ அங்கே சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா, இந்த படம் வந்து ரெண்டு ஷோ இப்போ மாறி மாறி ஸ்க்ரீனில் வருதுங்கும் போது அந்த ரசிகர்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பிரச்சனை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். Rubilux, Rockfort Paints. If you want to love it, then it's always Presta. Presta, premium innerwear. Let your body love it. உலகத்தரம் வாய்ந்த கார் டீடைலிங் சேவைகளுக்கு இப்பொழுது 5K கார் கேரை அணுகவும்.